வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்கள் கோபத்தை தணிப்பது. ஏன்னா பெண்கள் கோபப்படக்கூடாது இல்லையா, கோபத்தை தணிப்பது, அதுக்கான விஷயம் என்னன்றதை பார்க்க போகிறோம். அது ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு விஷயம் பார்க்கலாம் நம்ம. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நடமாத ஜீவராசிகள் இருக்கு பாருங்கள், நம்ம ரோட்டில் மாடு ஆடு அல்லது நாய் இதெல்லாம் போகுதுன்னா அதுகளுக்கு எதனா தண்ணி வைங்க. இந்த வெயில் நேரத்துலலாம் மற்ற நேரத்தில் வாசலில் ஏதாவது ஒரு பக்கெட்டு ஒரு பானில் தண்ணி வச்சிங்கன்னா அதுங்க சாப்பிட்டு போகும். கஞ்சி தண்ணிலாம் இருந்தால் கூட வைக்கலாம். ஏதாவது அதுக்கு வச்சோம்னா அது தாகத்தை தணிங்க, ரொம்ப நல்லது. ஜீவராசிகளுக்கு எந்த அளவுக்கு நம்ம செய்கிறோமோ இறை அருளும் கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும், அதை விட மனிதாபிமானத்தை காட்டின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பெண்கள் வந்து கோபப்படக்கூடாது. பொதுவாக சொல்லுவாங்க, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன் பாருங்கள், அதாவது பெண்கள் பொய் சொல்லக்கூடாது, அது மாதிரி கோபப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெண்கள் வந்து கோபப்படுறது சிறப்பாகாது. பெண்ணுடைய கோபம் அழிக்கும், ஆணுடைய கோபம் பிரச்சனை. அது நான் இல்லைன்னு சொல்லலை, ஆண் கோபம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான், பெண்ணுடைய கோபம் வந்து அழிச்சிடும், எல்லாத்தையுமே அழிக்கும் சக்தி உடையதான் பெண்களுடைய கோபம். ஏன்னா இது வரலாற்றுலேயே இருக்கிறது தான். அது கண்ணகியாக இருக்கட்டும், பஞ்சாலியாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுடைய கோபம் எந்த அளவுக்கு வந்து உலகத்தையும் சரி கதையை புராணங்களையும் அழிச்சிருக்குங்கிறது தெரியும். அதனால தான் பெண்கள் கோபப்படக்கூடாதுன்னு சொல்கிறது. ஆண்களுடைய கோபம் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும், அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போகிற மாதிரியே ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கிவிடும். அது பெண்கள் கோபப்பட்டாங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்கும். பெண்ணுடைய கோபத்தினால இழந்த விஷயங்கள் நிறைய வரலாற்றில் இருக்குது. சட்டுன்னு ஒரு கோபப்பட்டு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அந்த முடிவு நல்ல முடிவாக இருக்குது. அதனால் தான் பின்புத்தின்னு கூட ஒரு வார்த்தையை சொல்கிறது உண்டு, பெரியவர்கள் சொல்கிறது உண்டு. அதுக்கான காரணங்கள் வேறு, இதுக்கு நம்ம பேசிக்கிறதுக்காக சொல்கிறேன். நல்ல சரி, இந்த கோபம் வருது, நான் என்ன பண்ணுறது, எப்படினாலும் பார்த்தாலும் எனக்கு இந்த கோபம் வந்துடுது, அந்த கோபத்தை என்னால் தவிர்க்க முடியல அப்படின்னா, ஒன்றும் பெருசாக பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு. நாம் சிம்பிளாக ரெண்டு மூணு விஷயத்தை பார்ப்போம். நல்ல சந்தனம் வாங்கிக்கங்க, நல்ல வந்து குவாலிட்டியான நல்ல ஒரு தரமான சந்தனம் வந்து ஒரு 100 கிராம் அப்படி வச்சுக்கவுமே, வாங்கிக்கங்க. அதில் என்ன பண்ணுங்கள், இந்த முருகர் கோவில் இருக்கு இல்லையா, முருகர் கோயிலில் போயிட்டு இல்லை விநாயகர் கோயிலில் போயிட்டு விபூதி கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுங்க, கொஞ்சம் கொண்டாந்து வச்சுடுங்க. அதில் வந்து அதாவது ஒரு 100 கிராம் சந்தனம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் விபூதியை போட்டுருங்க அதில். அடுத்தது ஒரே ஒரு சிட்டிக அளவுக்கு கஸ்தூரி மஞ்சத்தூளை போட்டுருங்க அதில், நல்லதாக இருக்கணும் அது. அடுத்தது ஒரு 8-10 கிராம் வரக்கூடிய ஜவ்வாது, நல்ல நிறைய கம்பெனி ஐட்டம் நல்லதாக வாங்கிக்கணும், கொஞ்சம் விலை கூட தான் பரவாயில்ல. நமக்கு வந்து நல்ல விஷயத்தை செய்து கொடுக்கறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் விலை கூடனா ரொம்ப ஒன்றும் கூட கிடையாது. அது அதை என்ன பண்ணுங்கள், ஒரு 8-10 கிராம் வரைக்கும் நீங்கள் அந்த ஜவ்வாது அதில் சேர்த்துங்க. சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலக்குங்க, தண்ணி ஊற்றி கலக்கல, வெறுமனை கலக்கிக்கங்க. அது பவுட்ராகவே இருக்கும், பவுட்ராகவே எல்லாத்தையும் கலக்கிடுங்க. நல்லா சுத்தமாக நல்லா கலக்கிடணும், உன்னோட ஒன்று கலந்துடணும். இப்போ திரும்பி அதே சந்தன பவுட்ரு அப்படியே தான் இருக்கும். அதை எடுத்து என்ன பண்ணுங்கள், நமக்கு வந்து இது குங்குமம் ஒரு இது வேணும், ஒரு துளி குங்குமம் ஒன்று. அது எப்படின்னா லக்ஷ்மி கோயில் இருக்குது பார்த்தீங்களா, மகாலட்சுமி கோயில், அந்த மாதிரி கோயிலேருந்து குங்குமம் வாங்கினது. அதை ஒரு துளி ரொம்ப இல்லை, ஒரு சிட்டிகை தான், இதையும் கலந்து மொத்தம் கலந்து தயாராக ஒரு டப்பாவில் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சிடலாம். சுவாமிகிட்ட வச்சு முதல்ல ஒரு பூஜையை பண்ணுங்கள், அதுக்கு உங்களுக்கு தேவையானபடி நல்லா வேண்டிக்கிங்க. ஒரு ஆலயத்தில் கொண்டு போய் வச்சு கூட, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் பாருங்கள், சுவாமிகிட்ட வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி கொண்டு வரலாம். அது மாதிரி இந்த சந்தனத்தை கூட அர்ச்சனை பண்ணி கொண்டு வரலாம். அது எந்த கோயிலாக இருக்கணும், பிள்ளையாராக இருக்கலாம், முருகராக இருக்கலாம், இல்லைன்னா லக்ஷ்மி தேவி, இது மாதிரி சாந்த சுரூபினியாக இருக்கணும் சுவாமிகள். அப்படி இருக்கிற கோயிலில் தான் வச்சு அதை கும்பிட்ணும், கொண்டாந்து வீட்டில் வச்சுங்க. தேவைப்படும் போது கொஞ்சம் எடுத்து தண்ணியில் கலக்கி நெத்தியில் இட்டுக்கலாம். இல்லைன்னா நல்லா பன்னீர் வாங்கிட்டு வந்து வச்சுங்க. அதை ஒரு 2 சொட்டு 4 சொட்டு விட்டு அதில் குழச்சி நெத்தியில் இட்டுட்டு வாங்க. அப்படி இட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது நெத்தியில் இருக்கிற போது அந்த உங்களுடைய கோபத்தை, அதுக்கான அந்த ஆக்ரோஷத்தெல்லாம் அது வந்து குறைக்கிற சக்தி உண்டு சந்தனத்துக்கு. பொதுவாகவே சந்தனம் இடலாம், ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன், சந்தனம் இடுறதுடைய தாற்பரியங்கள் சொல்லிட்டேன். கோபத்தை கட்டுப்படுத்துறது கேட்டிருந்தீங்க, அதுக்கு தான் இப்போ இந்த வீடியோ. அதனால் உங்கள் கோபத்தை உங்கள் நியமட்டில் இது வந்து பெண்கள் மட்டும்தான் இடணும்னு அவசியம் இல்லை, ஆண்களும் இட்டுக்கலாம், குழந்தைகளும் இட்டுக்கலாம். கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இதுக்கெல்லாம் பொதுவாக கோபத்தை குறைக்கிறது இந்த சந்தனம்னு சொல்லுவாங்க. சந்தன மரத்துக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு, சாந்த சொரூபினியாக இருக்கக்கூடியது, அமைதியை கொடுக்கக்கூடியது, அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியது, கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது சந்தன மரம். இருக்கிறதுலே நிறைய மரங்களில் சந்தன மரம் இதெல்லாம் நமக்கு செய்து கொடுக்கும். அதுதான் எல்லா இடத்துலையுமே சந்தனத்துக்கு ரொம்ப விசேஷம். சுவாமி கூட சந்தன காப்புன்னு ஒரு காப்பு போடுவாங்க, சந்தன காப்புன்னு சொல்லுவாங்க. அது அப்படிப்பட்டது தான் அந்த சந்தனம். அந்த சந்தனத்தை என்ன பண்ணுங்கள், நான் சொன்னபடி செய்து குழந்தைங்க எல்லோரும் இட்டுங்க. நைட்டில் படுக்கும்போது கூட இட்டுன்னு படுக்கலாம்,
பகலில் எங்கேயாவது வெளியில் போகிறவங்க சந்தனம் இட்டுன்னு போகலாம். முதல்ல பெண்களாகப்பட்டவங்க குங்குமம் மட்டும்தான் வைக்கணும்லாம் இல்லை, குங்குமம் வைக்கலாம். விபூதியை பற்றியும் வீடியோ சொல்லிவிட்டேன் நான், பெண்கள் விபூதி எப்படி விடணுன்றது கூட சொல்லியிருக்கேன். சந்தனம் இடலாம், அதையும் சொல்லியிருக்கேன். இந்த இது வந்து கோபத்தை குறைக்கிறது செய்யலாம். இதே சந்தனத்தை என்ன பண்ணுங்கள், இப்போ நெத்தியில் இட்டுக்கிறோம், தொண்டைக்குள்ளே இடலாம், நெஞ்சிக்குழிலையும் இட்டுக்கலாம். நமக்கு இந்த இடம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அந்த சந்தனத்தை இட்டுக்கலாம். இப்படி பண்ணோம்னால் நமக்கு வந்து அந்த கோபத்தை கட்டுப்படுத்தும், ஆக்ரோஷத்தை குறைச்சிடும். ஏன்னா பெண்கள் கோபப்பட்டாங்கன்னா குடும்பம் ரெண்டாக போயிடும். அவங்களுடைய ஆக்ரோஷமான கோபம், ஏன்னா மற்றவங்க படுற கோபம்லாம் இங்கேருந்து வர்றது, அவங்க படுற கோபம் மட்டும் நாபிகம் உள்ளிருந்தே வரும் அது. அதனால் ஆக்ரோஷ சக்திகள் அதிகம். அதனால் பெண்கள் கோபப்படாதீங்க. ஆனால் பல இடம்லாம் பட்டுட்டு தான் இருக்கிறீங்க, பரவாயில்ல. இந்த சந்தனத்தை பயன்படுத்தி அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி உங்களுடைய அம்மா அப்பா சின்ன பசங்க கொஞ்சம் வயதுக்கு உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை கல்யாணம் ஆனவர்களாக இருந்தால் உங்கள் குழந்தைக்கு உங்கள் வீட்டுக்காருக்கு அம்மா அப்பா மாமனார் மாமியார் இவங்களோட அந்த கோபத்தை குறைத்து உங்களுடைய வாழ்க்கையை பலப்படுத்திக்கலாம், பலப்படுத்திக்கலாம். அதாவது கோபத்தோடு எழுந்துக்கிறவன் அவ்வளோ சீக்கிரம் உட்கார்வானான். அதாவது கோபப்படுவன் முட்டாள் கூட சொல்கிறாங்க. இப்படி கோபத்துக்கு நிறைய எல்லாரும் சொல்லிட்டாங்க, கோபம் வேணாம், கோபம் வேணாம், கோபத்தை குறை, கோபத்தை தனி, இதே தான் சொல்லுவாங்க. அதை செஞ்சாலுமே வெற்றி நமக்குன்னு சொல்லுவாங்க. அது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு கூட ஒரு வார்த்தை ஏதோ நம்ம கேள்விப்பட்டோம். அதனால் அந்த ஆத்திரத்தை குறைங்க. அதுவும் குறிப்பாக பெண்கள் அன்பானவர்கள், தெய்வத்துக்கு ஈடான நிறைய வீடியோ சொல்லிவிட்டோம், உங்களுக்கே போர் அடிச்சு போயிடும். அதனால் அன்பானவர்கள், தெய்வத்துக்கு ஈடானவர்கள், அதாவது அன்பின் இலக்கணம் அன்பின் சொரூபம்லாம் பெண்களை தான் சொல்லுவாங்க. சாந்தம்னா பெண்கள் தான். அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு அம்சம், அப்படி எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி வந்து பரிவு, அப்படி ஒரு தாய்மை, இப்படி எல்லா வகையிலையுமே அவங்கள வந்து எடுத்துகிட்டு வந்து சேர்க்க முடியும். ஆண்களை எல்லாத்துலேயும் சேர்க்க முடியாது. அத்தனையிலையுமே வந்து பெண்களுக்கு வந்து முதலிடம் இருக்கும்போது நீங்கள் கோபப்பட்டு அதை வேறு மாதிரி கொண்டு போகாமல் சாந்தப்படுத்தி அன்பின் அடையாளமாக சின்னமாக அந்த குடும்பத்தில் நீங்கள் விளங்குனீங்கன்னா அது உங்கள் குழந்தைகளுக்கும் நல்லாயிருக்கும், கணவனுக்கும் நல்லாயிருக்கும், மாமனாருக்கும், அந்த குடும்பத்துக்கே பேர் புகழ் கிடைக்கும். அதனால் உங்கள் கோபத்தை குறைச்சிட்டு வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.